ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளான் வார்ஸ் பற்றி தாங்க. அதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட் அப்டேட் கொடுத்துட்றேன். லாஸ்ட் வீடியோ நம்ம டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம், 8 டீமுக்கு மட்டும். பட் அந்த 8 டீமுக்கும் பஞ்சமாக போச்சு, ஏன்னா 4 டீம் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ இன்னும் ஒன் டே வெயிட் பண்ணி பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். அப்படி யாருமே வரலனா 4 டீம் வச்சே டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணலான் தான் பிளானு. நிறைய டீம் என்ன யோசிக்கிறாங்கன்னா ரிவார்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு யோசிக்கிறாங்க, ஏன்னா நம்ம ஒரே ஒரு கோல்டு பாஸ் தான் கொடுக்க போகிறோம் ரிவார்ட்ஸாக. ஸோ அதனால் என்ன ப்ரோ 5 பிளேயர்ஸ் ஒரு டீமில் ப்ளே பண்ணுறாங்க, ஒரு ரிவார்ட்ஸு, அதை ஒரு கோல்டு பாஸ் எப்படி ப்ரோ பார்த்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம இப்போ தானே ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருக்குமே, ஸ்டார்டிங் இந்த டோர்னமெண்ட் ஏதாச்சும் நல்லபடியாக போச்சுன்னா போக போக கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு பிளான் இருக்குது. சரி பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. சரி ஓகே, நம்மளோட ஆப்போனண்ட் பேஸை போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த வாரில் நம்மளோட ஃபஸ்ட் அட்டாக் வச்சு அந்த ஆப்ரவுண்ட் ரெண்டாவது இருக்கான் பார்த்தீங்களா, அவனை தான் அடிச்சு தூக்க போகிறோம். இந்த பேஸில் நான் குயின் சார்ஜ் லாவா லூன் அட்டாக் தான் பண்ண போகிறேன். எப்பயும் போல் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பிளான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பேஸில் நம்மளோட ஃபஸ்ட்டு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லூனு ஒரு மினியான இறக்கி விட்டு அந்த மோட்டரை தூக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்னிக்கி கபடினை இறக்கி விட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எலிக்சர் கலெக்டர் இருக்கா அதை அடிச்சு தூக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட குயினியும் ஹீலரையும் கரெக்டாக 6:00 சைட்லேருந்து டவுன் ஹாலுக்கு போகிற மாதிரி பாய்க்க போகிறோம். அந்த டவுன் ஹாலுக்கு ஏரியாக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்களா 2 ஏர் எக்ஸ்போ இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்மளோட குயினே தூக்கிடும். ஆப்போனண்ட்டோட குயின் வேறு இருக்குது, ஏர் ஸ்வீப்பர் எல்லாத்தையும் சேர்த்து செம்ம வேல்யூ நம்மளோட குயினுக்கு. கரெக்டாக உள்ளே போய் கரெக்டாக அடித்தா மட்டும்தான் நான் சொன்ன பிளான் எல்லாமே கரெக்டாக நடந்ததுக்கப்புறம் நம்மளோட கிங்கை அந்த ஆர்சி கம்பார்ட்மெண்ட் இருக்கா அதுக்குள்ளே கரெக்டாக உள்ளே பாயிற மாதிரி இறக்கி விட போகிறோம். ஏன்னா அந்த இடத்துல ஸ்கேட்டர் ஷாட் ஆர்சி ரெண்டு முக்கியமான வேல்யூ இருக்குது, அதே எல்லாத்தையும் நம்மளோட கிங்கை தான் தூக்க போகிறோம். கண்டிப்பாக அந்த இடத்துல நான் ஒரு ஃப்ரீஸை யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன், அதனால் ஒரு ஃப்ரீஸை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் தான் நம்மளோட முக்கியமான பிளானு. இதுக்கப்புறம் நம்மளோட லாவா லூன் சார்ஜை கரெக்டாக இன்னொரு எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கல அது வழியாக தான் இறக்க போகிறோம். இந்த அட்டாக்கில் நான் ஸ்டோன் ஸ்லாமை தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா பிளிம்புக்கான பெருசாக எந்த வேல்யூவும் இருக்குமா தெரியல, அதனால் நான் ஸ்டோன் ஸ்லாமரில் ரெண்டு லூனு எடுத்துக்கின்னு. அடுத்தது இப்போ புதுசாக ஒரு ட்ரூப் வந்தது ட்ராகன் ரைடர், அதையும் சேர்த்து எடுத்துக்க போகிறேன். ஓகே, அவ்வளோதான் நம்ம பிளானுன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, அவ்வளோதான் நம்ம பிளானு. இந்த அட்டாக்கில் என்னோடய பிளான் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலும் பரவாயில்ல, அட்டாக் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட ட்ரூப்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளோட ட்ரூப்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிட்ருக்கானுங்க. சரி ஓகே, இதான் சரியான சமயம் அட்டாக் போகிறதுக்கு. எல்லா ஸ்பெல்ஸு எல்லா ட்ரூப்ஸுமே கரெக்டாக இருக்கா? ஓகே, நம்மளுக்கு தேவையான 4 ரேஜ் ஃப்ரீஸு ஏஸ்ட்டு இந்த இன்விசிபிலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகே, நான் 2 லூன் 3 லூன் சொன்னல சிசியில், அதோட அதிகமாகவே பிடிக்குது சிசியில், ஏன்னா 4 லூனு 1 ட்ராகன் ரைடர் எடுத்துகிட்டு போகிறோம். சரி ஓகே, நம்மளோட அட்டாக்கு ஜம்ப் பண்ணிவிடுவோம். நம்மளோட பிளிம்பில் இருந்து மேக்ஸ் ஸ்டோன் ஸ்லாமருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட வார்டன் ஏரில் தானே இருக்கான், ஏரில் தான் இருக்கான் பயபுள்ள, ஸோ ப்ராப்ளம் இல்லை. நம்மளோட பிளானை ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பக்கம் இதாக இருக்கிறோம், அந்த பக்கம் அதை இருக்கிறோம், மொத்தத்தில் அச்சு நொறுக்குறோம். இன்னும் 10 செகண்ட் இருக்குது நம்மளோட அட்டாக் ஸ்டார்ட் பண்ண, கொஞ்சம் நர்வஸாக தாங்க இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் பிளிசார்ட் லெவல் ஒன்று அட்டாக் தானே பண்ணியிருந்தோம், அதுக்குன்னா ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணிலாம் ஆடணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த வாட்டி குயின் சார்ஜ் பண்ணுறோம், குயின் மட்டும் கொஞ்சம் சொதப்பிச்சு அட்டாக்கே ஃபுல்லாக போயிடும். சரி ஓகே, நம்மளோட ட்ரூப்ஸ்லாம் இறக்கி விட்டு கொஞ்சம் ஃபனல் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்களா அந்த இன்ஃபர்னோ இல்லாத பேர் டெஸ்லா ஏஞ்சிக்கிச்சு, அது காலி பண்ணி ஆகணும், இல்லை நம்மளோட குயின் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லூன்ஸ் இறக்கி விட்டு அதை கொஞ்சம் காலி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அந்த டெஸ்லா காலி ஆகிடுமா, வேலைக்கே அவளை, 2 லூன் வேஸ்ட்டாக போச்சே. சரி, இன்னொரு 2 லூனை இறக்கி விட்டு அந்த டெஸ்லாவை காலி பண்ண பார்க்கலாம். நம்மளோட குயின் பக்காவாக போயின்னு இருக்குங்க, இந்த பக்கம் ஒரு வால் பிரேக்கை பண்ணி கரெக்டாக உள்ளே போகிறவன் இறக்கி விட்டலாம். நாங்கள் சீசில் ரொம்ப ஈஸியான ட்ரூப் வச்சுருக்கான் ஐஸ் கோலம், எதுக்கு தெரியுமா ஐஸ் கோலம் வைப்பாங்க சீசில், மேக்ஸிமம் டைம் ஃபெயில் ஆகிறதுக்காக தான் வைப்பாங்களே. இந்த அட்டாக்கில் நம்ம பார்ப்போம் நம்மளுக்கு டைம் ஃபெயில் ஆகுதா இல்லை அடிச்சு ட்ரிபிள் தூக்குறோமான்னு. நம்மளோட குயின் இப்போ கரெக்டாக டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிரும், ஏன்னா சைடில் எந்த டிஃபென்ஸுமே இல்லை, ட்ராஷ் பில்டிங்கும் இல்லை. ஸோ பக்காவாக நம்மளோட குயின் உள்ளே போயிடும். நம்மளோட கிங்கு இப்போ அந்த ஸ்கேட்ஷர்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைச்சாகணும்ல, ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்க ட்ரூப்ஸ் வச்சு கொஞ்சம் சைட்லாம் ஃபனல் பண்ணிக்கிறேன். ஓகே, பக்காவாக ஃபனல் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட கிங்கு அண்ட் வால் பிரேக்கரை இறக்கி விட்டு கரெக்டாக அந்த ஸ்கேட் ஷேடை தூக்க போகிறோம். நம்ம பிளான் பண்ண மாதிரியே நம்மளோட குயினை வச்சு டவுன் ஹால் தூக்கிட்டோம்,
இதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸ்போ ஆப்பனோட குயின்லாம் தூக்க வேண்டியதுக்கு நம்மளோட குயினை வச்சு. ஸோ அதனால் ரேஜ் ஃப்ரீஸ்லாம் போட்டு பாதுகாத்துனே வரணும் நம்மளோட குயினை. நம்மளோட குயின் அடிக்கிற கேப்பில் நம்மளோட கிங்கை இறக்கி விட்டுருக்கேன் அந்த ஸ்கேட்டர் ஷாட்டு ஆப்பனோட ஆசையை தூக்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்ன பிளான் பண்ணும் போதே இந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு அதே மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல நான் ஃப்ரீஸை மட்டும் யூஸ் பண்ணாலும் ஆப்பனோட ஆசையை அடிச்சு காலி பண்ணிகிட்ருக்கேன் நம்மளோட கிங்கை. நான் இந்த இடத்துல கொஞ்சம் கிங்கு சைடில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன்னா இந்த ரைட் சைடில் நம்மளோட குயினை பார்க்காம விட்டேங்க, அதனால் எபிலிட்டி கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சு. சரி ஓகே, நம்ம பிளான் பண்ண மாதிரியே ஆல்மோஸ்ட் தூக்கியாச்சு இந்த பேஸை. இப்போ இதுக்கப்புறம் நம்மளோட லாவா சார்ஜ் ஆரம்பிச்சிடலாம். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணுவோம். அந்த ஏர் ஸ்வீப்பர் காலி ஆகிட்டோம். ஓகே, ஏர் ஸ்வீப்பரும் காலி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான சமயம் இறக்கி விட்றதுக்கு. ஃபஸ்ட்டு லாவா, பின்னாடி லூன்ஸு, அதுக்கு பின்னாடி எப்பயும் போல் நம்மளோட கிராண்ட் வார்டன் அண்ட் ஆர்சி மொத்தமாக இறக்கி விட்டாச்சு. இந்த இடத்துல இந்த பேஸில் நான் எந்த இடத்துல தெரியுமா அந்த எஸ்எஸ் யூஸ் பண்ண போகிறேன். எஸ்எஸ்னால் ஸ்டோன் ஸ்லாமர். கரெக்டாக அந்த விசார்ட் டவர் கிட்ட தான் இறக்கி விட போகிறேன். நம்மளோட லூன்ஸ்லாம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். ஓகே, நம்ம லூன்ஸ்லாம் கொஞ்சம் கிட்ட வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்மளோட எஸ்எஸ்ஸையும் ட்ராப் பண்ணியாச்சு. நம்ம கிட்ட ஒன்று ஒரு ரேஜி, ஒரு ஃப்ரீஸு, ஒரு ஏஸ்ட் இருக்குது. அதை போகிற போக்கில் எங்கேயா யூஸ் பண்ணி விடுவோம். இந்த அட்டாக் எனக்கு டைம் ஃபெயில் ஆகிடுமான்னு தாங்க டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த அட்டாக் சொதப்பாது. என்ன, நான் நினச்ச மாதிரியே குயின் வாக்க பக்காவாக பண்ணிட்டேன். எனக்கு நடந்தால் கன்ஃபார்ம் டைம் ஃபெயில் மட்டும்தான் ஆகும் இந்த அட்டாக்கில். ஓகே, நான் சிசியில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ட்ராகன் ரைடர் எடுத்துன்னு போயிருக்கேன்னு. பக்காவாக போட்டு தாக்கினு இருக்குது பார்த்தீங்களா ஆப்போனண்டோட டிஃபென்ஸை. ஓகே, எனக்கு இந்த அட்டாக் ஆல்ரெடி டைம் ஃபெயில் ஆக போதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நான் ஸ்பெல்ஸ்லாம் டப்பு டப்புன்னு யூஸ் பண்ணிட்டேன். இந்த அட்டாக்கில் நம்ம ட்ரிபிள் அடிச்சிருக்க வேண்டியதுங்க. சரி, வெறும் 78% டைம் ஃபெயில் ஆகிடுச்சே. நம்மளுக்கு இந்த டைம் ஃபெயில் மட்டும்தாங்க ஆயின் இருக்குது. பிளான்லாம் பக்காவாக பண்ணுறோம், அட்டாக்கும் கரெக்டாக பண்ணுறோம். இந்த டைம் ஃபெயிலை மட்டும் வச்சுக்கின்னு நம்ம ஒன்றுத்தையும் பண்ண முடில. போனது போச்சு. நம்மளோட ரெண்டாவது அட்டாக் ஆச்சு. நம்ம பக்காவாக பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம ரெண்டாவது அட்டாக்கை ஆல்ரெடி அட்டாக் பண்ண பேஸில் தான் நம்ம இறக்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பிளேயர் அடித்து 90% எடுத்துகிட்ருக்காருங்க இந்த பேஸை. அப்படி என்ன பேஸ் இது? இது ஏதோ ரிங் பேஸ் மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, இந்த பேஸில் நம்மளோட ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜியான பிளிசார்ட் லாவா அட்டாக் தான் பண்ண போகிறேன். அந்த அட்டாக்கை நான் எப்படி பண்ண போகிறேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரெக்டாக கேட்டுக்கோங்க. இந்த அட்டாக்கில் நம்மளோட ஃபஸ்ட்டு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் லாவாவை இறக்கி விட்டு நம்மளோட பிளிம்பை இறக்க போகிறோம். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பிளான். இருந்தாலும் அதை எங்கே இறக்க போகிறோம்? இந்த பேஸில் நான் கரெக்டாக 5:00 சைட்லேருந்தாங்க உள்ளே வரப்போகிறேன். கரெக்டாக 5:00 சைடில் நம்மளோட லாவாவை இறக்கி விட்டு பின்னாடியே பிளிம்பை இறக்கி விட போகிறோம். நம்மளோட பிளிம்பை வச்சு டவுன் ஹால், மற்றபடி ரெண்டு ஏர் எக்ஸ்போ இருக்குது, அதையும் தூக்கி ஆகணும். ரெண்டு ராக்கெட்டையும் தூக்கி ஆகணும். இதெல்லாம் நடக்குமான்னு தெரில, நடந்தால் நல்லாயிருக்கும். பட் இதுதான் என்னோடய பிளானு. இதில் அந்த எக்ஸ்போ ராக்கெட்லாம் என்னோடய ரெண்டாவது பட்சம் பிளான் தான். என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டே டவுன் ஹால். டவுன் ஹால் தூக்கணும் நம்மளோட பிளிம்பை வச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப் சைடில், டாப் சைடு தானே அது, டாப் சைடு தான் அந்த ஹீரோஸ்லாம் இருக்குல்ல, கிராண்ட் வார்டனு, ஆர்சி, குயின்லாம், அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்மளோட கிங்கையும் குயினையும் உள்ளே நுழைக்க போகிறோம். நம்மளோட கிங்கையும் குயினும் உள்ளே போனதுக்கப்புறம் ஆப்பனண்ட்டோட அந்த ஸ்கேட்டர் ஷாட்டு, மல்டி இன்ஃபர்னோ, அந்த மூணு ஹீரோஸு, அந்த ஈகிள் ஆர்டிலரி, இது எல்லாத்தையும் தாங்க நம்மளோட ஹீரோஸ் வச்சு தூக்க போகிறோம். இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே மட்டும் நம்மளோட ஹீரோஸ் நுழைஞ்சிச்சுன்னா செம்ம வேல்யூங்க. நான் சொன்ன மாதிரியே நம்மளோட பிளான் எல்லாமே கரெக்டாக போச்சுன்னா நம்மளோட லாபவையும் லூனையும் கரெக்டாக 12:00 சைட்லேருந்து அந்த ஸ்கேட்டர் ஷாட்டை நோக்கி வர மாதிரி உள்ளே இறக்கி விட்டுலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ஸ்பெல்ஸ்லாம் கொஞ்சம் அங்கங்கே யூஸ் பண்ணி இந்த பேஸ் அடிச்சு நொறுக்கிடலாம். சரி ஓகே, நம்மளோட ட்ரூப்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கா? நம்ம பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ட்ரூப்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கானுங்க. சரி ஓகே, இதான் சரியான சமயம் அட்டாக் போகிறதுக்கு. அட்டாக் ஜம்ப் பண்ணிவிடுவோம். ஓகே, இந்த பேஸை நம்ம எப்படி அடிக்க போகிறோன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலும் பரவாயில்ல, இந்த அட்டாக்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கோ நான் எப்படி பிளான் பண்ண எப்படி அட்டாக் பண்ணுறேன்னு. ஓகே, நம்மளோட லாவா, பிளிம்ப்பு, ஏர் வார்டனு, ஓகே எல்லாமே பக்கவாக இருக்கானுங்க. இன்னும் 10 செகண்ட் இருக்குது நம்ம அட்டாக் பண்ண. நான் இந்த அட்டாக்கில் நம்மளோட லாவாவையும் பிளிம்ப்பையும் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபனல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்மளோட ஹீரோஸ் உள்ளே போகிறதுக்கு. ஸோ அதனால் நம்மளோட எட்டியை இறக்கி விட்டு அந்த ஆர்ச்சர் டவரை தூக்கலான்னு பிளானு. ரைட் சைடில் அந்த ஸ்னீக்கி கப்ளின். ஓகே, நம்மளோட ட்ரூப்ஸ்லாம் இறக்கி விட்டாச்சு. இப்போ நம்மளோட லாவா பிளிம்பை இறக்கி விட்றலாம். ஓகே, லாவா பின்னாடியே பிளிம்ப்பு, போங்கடா போங்கடா போங்கடா. ஒரு ட்ராப்பை பிக் பண்ணியிருக்கு நம்மளோட லாவா. அது ஒன்றும் ரொம்ப பெரிய ட்ராப் இல்லை. ஓகே, கரெக்டான ஏரியாவுக்கு வந்துடுச்சு நம்மளோட பிளிம்ப்பை. அதை ட்ராப்பும் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையானது அந்த டவுன் ஹால் தான். டவுன் ஹால் தூக்குங்கப்பா, அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டிஃபென்ஸ்லாம் தூக்குங்க.
ஆப்போனண்டில் இந்த வாட்டியும் மூணு ஐஸ் கோலம், இந்த அட்டாக் டைம் ஃபெயில் ஆகுமா? ஓகே, நம்ம நினச்ச மாதிரியே எல்லா டிஃபென்ஸையும் தூக்கிடுச்சு. எப்பயுமே நம்ம நினச்சதே நடக்காது, பட் இந்த அட்டாக்கில் நம்ம நினச்ச மாதிரியே பிளிம்ப் எல்லாமே தூக்கிடுச்சே. ஓகே, நான் இந்த டவுன் சைடில் பார்த்திங்களா, ஒரு ஆர்ச்சரை இறக்கி விட்டு ஐஸ் கோலத்தை எல்லாம் இந்த பக்கம் வர வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளோட ஹீரோஸை அப்படியே இறக்கி விட்டா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி ஹீரோஸ் எல்லாமே செத்து போயிடும். ஸோ அதனால் ஐஸ் கோலத்தை தனியாக போட்டு தள்ளுறேன் இந்த பக்கம் வச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஐஸ் கோலம் கிங்கு குயினு, நம்மளோட எட்டி ஸ்னேகி கம்பெனிலாம் வச்சு என்னால் சைடில் பண்ணாலே பண்ண முடில. ஏன்னா ஹீரோஸ்லாம் இருந்தனால போட்டு தாக்கிடுச்சு நம்மளோட ட்ரூப்ஸை. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஃபனல் பண்ண ட்ரை பண்ண, இருந்தாலும் வேலைக்கு ஆகலையே, நம்மளோட கிங் வெளியே ஓட்டான். ஸோ ஓகே, நம்மளோட குயினாக உள்ளே வருதா? ஓகேங்க, நம்மளோட குயின் பக்காவாக உள்ளே வந்துட்டா. ஓகே, நம்மளோட இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஸ்கெல்லிஸ்லாம் இருந்தது, அதை அடிக்கிற நேரத்தில் ஆப்போனண்டோட கிராண்டோட நம்மளோட குயினை போட்டு தாக்கிடும். என்கிட்ட இன்னும் குயின் எபிலிட்டி இருக்கே, அதை வச்சு காலி பண்ணுறோம் இந்த இடத்துக்கு டிஃபென்ஸ்லாம். எங்கடா போச்சு என்னோடய குயின்னு? ஏய், நான் குயின் எபிலிட்டி யூஸ் பண்ணேனடா, என் பிளானே இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஸ்கேட்டர்ஷாட் தூக்க முடியல, சொன்னாலும் நம்ம பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நான் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க ஸ்கேட்டர்ஷாட் கிட்டே ட்ரூப் இறக்க போகிற சொல்லியிருந்தேன், பட் இந்த பக்கம் அப்படியே லெஃப்ட் ஹண்ட் சைடில் இப்போ மாறிட்டேன். லெஃப்ட் ஹண்ட் சைட்லேருந்து நம்ம அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த அட்டாக் எனக்கு ட்ரிபிள் போகுமான்லாம் தெரியல, ஏன்னா நம்மளோட பிளான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் 50 செகண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. கிராண்டோட நெபிலிட்டியை நான் யூஸ் பண்ணலை, அதுக்கு போல் ஃப்ரீஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு. ஏன்னா இன்னொரு ஸ்கேட்டர் ஷாட் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்மளுக்கு கிராண்டோடனே யூஸ் பண்ண தேவைப்படும். ஓகே, ஸ்பிளிட் பண்ணி இறக்கின்னு இருக்கோம், டிஃபென்ஸ்லாம் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிருக்கோம் லூன்ஸை வச்சு. இன்னும் நம்மக்கிட்ட 6 லூனு 5 மினியான் இருக்குது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விடலாம். நான் எந்த பக்கம் லூன்ஸ் இறக்கி விட்டாலும் ஏதாவது ஒரு ட்ராப்பை பிக் பண்ணே வருது. ஐயோ, இன்னும் 22 செகண்ட் தாங்க இருக்குது, இன்னும் என்கிட்ட 3 ஸ்பெல் இருக்கே. சரி, ஸ்பெல்லை போட்டு தாக்கும் இந்த இடத்துல, டைம் ஃபெயில் ஆகக்கூடாது இந்த அட்டாக்கு. ஏன்னா இந்த அட்டாக்கில் நான் கன்ஃபார்ம் ட்ரிபிள் அடிச்சிருவேன். இன்னும் என்கிட்ட 2 ஸ்பெல்லு கிராண்டோட நெபிலிட்டிலாம் இருக்குது. முக்கியமான டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டர் ஷாட்டு விசார்ட் டவர் மட்டும்தான் நம்மளோட லூன்ஸுக்கான எதிரி. ஓகே, இந்த அட்டாக்கும் சிறப்பான டைம் ஃபெயிலு. இந்த அட்டாக்கும் நம்ம ட்ரிபிள் எடுக்க வேண்டியதுங்க. நான் டைம் ஃபெயில் ஆக போகும் தான் ஸ்பெல்லாம் டப்பு டப்புன்னு யூஸ் பண்ண டைம்லாம் இருந்துச்சுன்னா பக்காவாக ஸ்பெல்லை யூஸ் பண்ணி ட்ரிபிள் தட்டிகிட்டு இருப்பேன். சரி ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு நேரமே சரியில்லை, 2 அட்டாக்குமே தரமாக தான் போச்சு, பட் டைம் ஃபெயிலு பங்கம் பண்ணிடுச்சு நம்மளை. ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பாக நடக்காமல் பார்த்துக்கலாம். கொஞ்சம் ட்ரூப்ஸை சீக்கிரமாக டிப்ளாய் பண்ண ட்ரை பண்ணுவோம், வேறு என்ன பண்ணுறது, அதை மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். சரி ஓகேங்க, வருத்தத்தோட இன்றைக்கி வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். டோர்னமெண்ட்டு ஏதோ போயின்னு இருக்குது, ஏதாவது டீம் கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கப்பா. டவுன் ஹால் 14 நிறைய டீம்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணாமலே இருக்கீங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு டப்பு டிப்புன்னு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் டீமுக்கு. சரி ஓகே, அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் தட்டுங்க, அப்படியே லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.